ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் விசேஷமா வினோதமான பிரச்சனையா கூட இருக்கலாம். ஆனா அந்த எந்த பிரச்சனையா இருந்தாலுமே கூட இந்த அகம்புறம்ங்க கூடிய ஆஸ்பெக்ட்ல நம்ம அதை பார்த்து அந்த இந்த ஃப்ரேம்குள்ள கொண்டு வந்தோம்னு சொன்னா எல்லாமே வந்து சால்வ் ஆயிரும். அதனால நம்ம வந்து எல்லாம் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம், குழந்தைகளுடைய பிரச்சனையா இருக்கலாம், அல்லது பெரியவருடைய பிரச்சனையா இருக்கலாம், அல்லது எத்தனையோ விதமான பர்சனலா இருக்கலாம், அல்லது சோசியல் எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் சரி. நீங்க பாத்தீங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் எடுத்துட்டோம்னாலுமே ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே அது அகம் புறம்னு சொல்லி ரெண்டா பிரிஞ்சுதான் இருக்கு. சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், பிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு சொல்லி எந்த பிரச்சனையும் எடுத்தாலுமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் ஒரு பகுதி இருக்கு, பிசிக்கல் ஆஸ்பெக்ட்னு ஒரு பகுதி இருக்கு. அந்த ரெண்டு பகுதியும் நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே கிடையாது, பிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நமக்கு வேலைகள் இருக்கு. இப்போ உதாரணமா நமக்கு வந்து நம்ம தொழிலில் ஒரு நஷ்டம் வருதுன்னு சொல்லுவோம். நஷ்டம் வரும்பொழுது நம்ம மனசுல ஒரு வேதனை வருது, ஒரு டென்ஷன் வருது. இப்போ நமக்கு வந்து இதில் வந்து ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் எது, சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால், சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டுங்கிறது வந்து அதனுடைய டென்ஷன் ப்ராப்ளம் மனசில் ஏற்படக்கூடிய இது எல்லாமே வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட் என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த சூழ்நிலையை நம்ம நிர்வாகம் பண்ணணும், அதை வந்து சரியான முறையில் ரெக்டிஃபை பண்ணணும், அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும். அப்போ அதனுடைய என்னென்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம தீர்மானம் பண்ணி அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி அதை சீரமைக்கணும். இப்போ இதெல்லாம் அதனுடைய ஃபிசிக்கல் ஆஸ்பெக்ட். சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்ங்கிறது அதனால ஏற்படக்கூடிய ரியாக்ஷன்றதெல்லாம் சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இப்போ இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நாம் ஏதாவது நமக்கு ஏதாவது வேலை இருக்குதான்னு சொல்லி சொன்னால் நமக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லை. ஒரு ரியாக்ஷன் வருது, ஒரு வருத்தம் வருது, டென்ஷன் வருதுன்னு சொன்னால் நம்ம டென்ஷனே இல்லாமல் நம்ம மனசை எப்போவுமே அமைதியாகவே வச்சுக்கிடணும் சொல்லி இப்போ நம்ம சில தியானங்கள் பண்ணுறோம், நம்முடைய யோகாலாம் பண்ணுறோம்னு சொன்னால் மனசை வந்து அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வச்சுக்கிடுறதுங்கிற மாதிரி நிறைய பயிற்சிகள்லாம் இருக்குது. அப்படி இந்த ஸ்டாண்ட் ஸ்டில்லாக வச்சுக்கிட்டு நம்ம மனசை வச்சுக்கிடணுமா நீ சொல்லி சொன்னால் அது வந்து சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட். இந்த சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்த அளவில் நம்ம நேச்சுரலாக இருக்கிறதான் கரெக்டாக ஒழிய நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்மளை டிசைன் பண்ணிக்கிறது அவசியமே இல்லை. நம்மளை வந்து நேச்சுரலாக வச்சுக்கிட்டோம், அது டென்ஷனாகவும் இருக்கட்டும் எதுவாகவும் இருக்கட்டும், நான் எதுவாக இருந்தனாலுமே அது அதுவாகவே போயிடும், அது நம்ம ஒன்றும் சரி பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. அப்போ இந்த ஒவ்வொரு பிரச்சனையிலையுமே சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் ஒவ்வொரு பிரச்சனையிலும் உள்ள ஃபிசிக்கல் ஆஸ்பெக்டை பொறுத்தவரை நமக்கு வேலை இருக்குது. இப்போ இந்த வேலையை செய்கிறது யார் செய்கிறாருங்கிறது சொன்னால் நம்ம மனதை வச்சு தான் செய்கிறோம். நம்ம வெளியுள்ள புற செயலாக இருக்கட்டும், அகத்தில் உள்ள செயலாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம மனசை வச்சு தான் செய்கிறோம். அப்போ மனதை வச்சு செய்யும் பொழுதே மனதில் வந்து மனதையே மனதை சரி பண்ணுறதுங்கிற ஒரு வேலை நமக்கு வேண்டியதில்லை. அதே நேரத்தில் மனதை வச்சுக்கிட்டே நம்ம புறத்தை சரி பண்ணுறதுங்கிற வேலைக்கு நம்ம மனசை பயன்படுத்திக்கலாம். அப்போ மனசையே நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொன்னால் புறத்துக்காக பயன்படுத்துகிறோம், அதே மனசை வந்து அகத்தை பொறுத்த அளவில் அதன் அளவில் அதுக்கு எந்த வேலையும் இல்லைனே விட்டுறோம். அப்போ நடந்த மனதான் வந்து அகங்கிற அம்சம் வந்து அது டோட்டலாக அப்படியே நேச்சுரலாக இருக்கணும். அதில் நமக்கு வந்து எந்த கை வைக்கிறதுக்கோ சீரமைக்கிறதுக்கோ எதுவுமே இல்லை. ஏன்னா அங்கே ஏதோ ஒரு வகையில் வந்துகிட்டு இருக்கு. அப்போ அந்த இது எல்லாத்தையுமே என்னங்கன்னா அது அதுபோக்கில் விட்ட வேண்டியதுதான். பொறுத்தளவில்தான் நம்ம என்ன பண்ணிடுறோம்னு சொல்லி சொன்னால் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணணும், எதை பண்ணனா அது சக்ஸஸ் ஆகும், எதை பண்ணனா பிரச்சனை வராதுங்கிறது எல்லாத்தையும் நம்ம வந்து திட்டமிட்டு செய்யலாம். அப்போ அத்தனை திட்டங்களுமே வந்து புறம் சார்ந்த விஷயம்தான். இப்போ அதே மாதிரி வந்து சில இதுகள் வந்து ஒரு நம்ம தப்பு பண்ணிட்டோமே என்ன சொல்லி ஒரு கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறோம். இப்போ ஒருத்தர் உதாரணமாக நம்ம திட்டிடுறோம், கோவப்பட்டுறோம். இப்போ கோவப்படும் பொழுது என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ இது வந்து புறத்தில் சம்மந்தப்பட்ட விஷயம். நம்ம புறத்தில் அனுப்பி நமக்கு கோபம் நமக்கு தான் ஏற்படுது, ஆனால் கோபத்தை நம்ம என்ன இன்னொருத்தர்கிட்ட காட்டிடுறோம். இப்போ புறத்தில் அவரும் பாதிக்கப்பட்டுறாரு. இப்போ இதில் வந்து என்னென்னா பிறகு உண்மையிலே என்னென்னா அவர் மேலே தப்பே கூட இருந்திருக்காது. நாம் தப்புன்னு நினச்சி நம்ம ஒரு தேவையில்லாமல் திட்டியிருக்கலாம்.
இப்போ நமக்கு வந்து அடடா ஒரு நல்ல ஒரு மனுஷனாக நம்ம திட்டமே ஒரு தேவையில்லாமல் திட்டமேன்னு சொல்லி நமக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் நமக்கு ஏற்படுதுன்னு வச்சுக்கிடுங்க. இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த கில்ட்டி ஃபீலிங்கிறதெல்லாம் நம்முடைய மனதோட சேர்ந்தது தான். ஆனால் மனதோட சேர்ந்ததாக இருந்தாலும் சரி, இப்போ அதை வந்து புறத்தை நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்காக நம்ம அந்த கில்ட்டி ஃபீலிங்கை பயன்படுத்திக்கிறோம். இப்போ நம்ம அகத்தை நம்ம நிர்வாகம் பண்ணுறதுக்கு நம்ம கில்ட்டி ஃபீலிங்லாம் வேணும், கில்ட்டி ஃபீலிங்கில் இருந்து நான் என்னையை வந்து கோபம் இல்லாமல் பார்த்துக்கிறோன்னு சொல்லலாம் அவசியமே இல்லை. நீங்கள் அகத்தை பொறுத்தவரை சுதந்திரமாக உடனே எல்லாமே வந்துட்டுது, ஏதோ நடந்து போச்சுது, நடந்தது கூட நடந்துட்டு போயிடுது. இப்போ நமக்கு அந்த கில்ட்டி ஃபீலிங் நமக்கு தேவையில்லை. கில்ட்டி ஃபீலிங் இருந்ததுன்னு சொன்னிட்ட நோக்கமே என்னங்கன்னா, அந்த சூழ்நிலையை நிர்வாகம் பண்ணுறதுக்கு, அந்த ஒரு தவறு நடந்ததுன்னா அதே மாதிரி தவறு இன்னொருவோட நடக்காமல் பார்த்துக்கிடுறதுக்கு தான் கில்ட்டி ஃபீலிங் தேவை. ஒழிய நம்மளை வந்து ஹோல்டு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒரு திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது ஒரு ஃபாரினர் ஸ்வீடனை சேர்ந்தவர் நினைக்கிறேன். இப்போ அவர் என்னன்னு சொல்லி சொன்னால், இதே மாதிரி அவருடைய பையனை பற்றி ஒரு சின்ன சின்ன வயசு பையன், அப்போ அவனை பற்றி சொல்லிகிட்டு இருந்தார். இப்போ என்னுடைய பையன் வந்து யாரையும் ஈஸியாக அடித்து போட்டுடுறான், இப்போ அவனை நான் எப்படி அவனை அட்வைஸ் பண்ணுறது சொல்லி அவருடைய கேள்வி. இப்போ இதே மாதிரி சில எல்லா நிறைய வீடுகளில் கூட பிள்ளைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது என்னங்கிறத பற்றி கூட சில அணுகுமுறைகள் இருக்கும். இப்போ இதுலேயுமே எடுத்துட்டோம்னுச்சுன்னா, ஃபிசிக்கல் பார்ட்டு சைக்கலாஜிக்கல் பார்ட்னு நம்ம ரெண்டாக நம்ம பிரிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் இதையும் நம்ம டீல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு அந்த பையனே வந்து உதாரணமாக அந்த பையன் வந்து ஒரு அடுத்த குழந்தையை அடித்து போட்டுருவான். இப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னா, எப்படிடா நீ அவனை அடிக்கலாம்னு சொல்லி நாம் இவனை ரெண்டு அடி அடிப்போம். இப்போ இதில் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலே நீங்கள் அந்த பையன்ட்ட நீங்கள் கேட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஏன்டா நீ அந்த பையனை அடித்தா நீ சொல்லும் பொழுது அவன் என்ன சொல்லுவான்னு சொன்னால், நான் சும்மாலாம் அடிக்கலை, அவன் என்னை திருட்டுனான், ஆனால் நல்லா நான் அவனை அடிச்சிட்டேன்னு சொல்லி சொல்லுவான். இப்போ இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ஒருத்தர் வந்து நம்மளை திட்டும் பொழுது நமக்கு கோபம் வந்துடும், அப்போ கோபத்தில் நாம் அடிச்சிடறோம். இப்போ இந்த இதில் என்னன்னு சொல்லி சொன்னால், ரெண்டு பார்ட்டும் அங்கே வேலை செய்யுது. ஒரு பார்ட்டும் வந்து சைக்கலாஜிக்கல் கோபம் வர்றது சைக்கலாஜிக்கலாக வந்துடுது, பிறகு நாம் வந்து அந்த கோபத்தை எக்ஸிக்யூட் பண்ணிடுறோம், அது செயலாக மாறிடுது. இப்போ இதில் வந்து சைக்கலாஜிக்கல் பார்ட்டுங்கிறது கோபம், அது எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறது செயல். இப்போ இதில் வந்து கோபப்படுறது சரியா தப்பா, அடித்தது சரியா தப்பான்னுட்டு ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்களேன். கோபப்படுறது சரியா தப்பாங்கிறது சைக்கலாஜிக்கலாக சரியா தப்பாங்கிற கேள்வி வருது. அடித்தது சரியா தப்பானுங்கன்னா ஃபிசிக்கலாக செயல்பட்டது சரியா தப்பாங்கிற கேள்வியாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பகுதியிலன்னா, ஃபஸ்ட்டு பார்ட்டுங்கிறது நம்ம ஃப்ரீயாக விட்ற வேண்டியதான். கோபங்கிறது இப்போ நம்ம அந்த பையன்கிட்டே நம்ம சொல்கிறோன்னு வச்சுடுங்க, எப்பா வந்து உன்னைய வந்து ஒருத்தன் திட்டிடுறான், உனக்கு கோபம் வந்துடுது. யார் திட்டினா ஒன்னையும் மட்டும் இல்லை, என்னையே ஒருத்தர் திட்டினாலும் எனக்கு கோபம் வரதான் செய்யும். அப்போ வந்து கோபங்கிறது நம்மளை மீறி வருது, அது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது, நம்ம கண்ட்ரோல்லே கிடையாது. அதனால் கோபம் ஏற்பட்டதை பற்றி நமக்கு பிரச்சனையே கிடையாது, அதனால் கோபத்தை நம்ம வந்து நிர்வாகம் பண்ண தேவையே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் செயலுங்கிறது செகண்ட் பார்ட், இந்த செயலுங்கிறது நம்ம அடுத்தவனா அடிச்சிடுறோம். அப்போ நம்ம வந்து கோபத்தை எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிற செகண்ட் பார்ட் ஆயிருது. அந்த செகண்ட் பார்ட் தான் நம்முடைய பகுதி, அதில் தான் நம்ம வந்து நம்ம இஷ்டப்படி அதை கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிடலாம். அப்போ அந்த செகண்ட் பார்ட்டில் நீ வந்து நீ கோபப்பட்டதில் தப்பு இல்லை, அதை எக்ஸிக்யூட் பண்ணாலே தப்பு. அப்போ நீ அடித்ததை வந்து நீ கொஞ்சம் மறுபரிசீலனம் பண்ணிக்கிடணும், இந்த மாதிரி நடந்துக்கிடாதங்கிற மாதிரி நாம் ஒருத்தர் அட்வைஸ் பண்ணோன்னு சொன்னால் அவனும் அதை எடுத்துக்கிடுவான். அதே நேரத்தில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது. நீ கோபப்பட்டதே தப்புன்னு நமக்கு சொல்லிட்டோன்னு சொன்னால் அது அப்போ அவனுக்கு தெரியாது, ஏன்னா யாராக இருந்தாலும் நம்ம கோபப்படத்தான் செய்யும். அதனால் கோபப்பட்ட தப்புன்னு நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை.